Hi my dears, welcome to my channel. So 3 weeks க்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரேசிசம் இன் யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் சாப்பிட போயிருந்தோம், பஃபலோ வைல்ட் விங்ஸ் அந்த ரெஸ்டாரண்ட் பேர். ஸோ அங்கே போயிருக்கும் போது எங்களுக்கு ஏற்பட்ட ரொம்ப மோசமான ஒரு அனுபவத்தை வந்து நான் வ்ளாக் பண்ணி போட்டிருந்தேன். அதாவது சாப்பிட போன எங்களுக்கு வந்து அவங்க 45 minutes எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து 4 பேர் போயிருந்தோம். நாங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன ஒரு டேபிளை, 2 பேர் உட்கார டேபிள், பார் டேபிள்னு சொல்லுவாங்க, அங்கே கொடுத்தாங்க எங்களுக்கு சாப்பிட்றது உட்கார்றதுக்கு. அந்த டேபிள் கொடுத்தாங்க. நாங்கள் வேறு டேபிள் கேட்டப்போ டேபிள் அவைலபிள் இல்லை அப்படின்னாங்க. ஆனால் அங்கே அவைலபிள் இருந்துச்சு, அது எங்களுக்கு கொடுக்கல. எங்களுக்கு அப்புறமா வந்து ஒயிட் பீப்புளுக்கு அவங்க கொடுத்தாங்க. அதை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். நான் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், இல்லாட்டா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ என்னாச்சுன்னா, நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நாங்கள் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணோம், இந்த மாதிரி எங்களை வந்து மோசமாக ட்ரீட் பண்ணாங்க உங்களோட இந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அவங்க வந்து அப்பாலஜைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். அவங்க வந்து அதுக்கு ரொம்ப சாரி கேட்டிருந்தாங்க. சாரி கேட்டது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்புறமா அவங்க எங்களுக்கு வந்து கிஃப்ட் கார்டு வந்து அமிச்சாங்க. பஃபலோ வைல்ட் விங்ஸ்லேருந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து $52 நினைக்கிறேன், ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்டாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோன்னு, பட் அவங்க வந்து $50 வந்து எங்களுக்கு கிஃப்ட் கார்டு அனுப்பிச்சிருக்காங்க அப்பாலஜிஸ் கேட்டுட்டு. இங்கே யூஎஸில் எப்போவுமே அப்படி தான், இந்த மாதிரி அவங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு அது நம்மளுக்கு பிடிக்கலையோ இல்லை நம்மளுக்கு சைஸ் பத்தலையோ அந்த மாதிரி ஏதாவதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து 3 months டைம் வரைக்கும் இருக்கும், நம்ம எப்போ எடுத்துகிட்டு போய் ரிட்டர்ன் பண்ணாலும் அவங்க வந்து அதை ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ வந்து அது கொஞ்சம் 1 month அப்படி மாற்றிருக்காங்க. ஸோ ஒரு பொருளை வாங்கிட்டு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இல்லை சைஸ் பத்தலை ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி அதை ரிட்டர்ன் பண்ணோன்னா அவங்க எடுத்துப்பாங்க. இதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு. நாங்கள் வந்து யூஎஸ்க்கு வந்தப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து டிஸ்னி வேர்ல்டுக்கு வந்து போயிருந்தோம், ஸோ நான் வந்து அந்த ட்ரிப்புக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் போயிட்டு ஒரு ஷூ ஒன்று வாங்கினேன். சைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியா சைஸ்க்கும் அமெரிக்கா சைஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது இப்போ வந்து இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்எல் ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் வந்தால் நீங்கள் வந்து லார்ஜ் சைஸ் தான் வாங்கணும். இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்எல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும். ஸோ நம்ம இந்தியன் சைஸ் வந்து யூஎஸ் சைஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒரு இது அதிகமாக இருக்கும். சார், நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும், எந்த ஆக்சஸ் ட்ரெஸ்ஸோ ஷூவோ வாட் எவர் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சைஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து ஷூ வாங்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இந்தியாவில் என்ன சைஸ் யூஸ் பண்ணேனோ அந்த சைஸில் எங்கள் ஷூ வாங்கிட்டு நான் போட்டு போயிட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதை ஃபிட் ஆகலை. ஆனால் நான் அந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் வேறு பண்ணிட்டேன். ஒரு 2-3 days வந்து ஐ யூஸ்ட் இட். ஸோ அதுக்கப்புறமா வந்து ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் எங்கே வாங்கினோமோ அங்கே எடுத்துகிட்டு போய் அதை ரிட்டர்ன் பண்ணப்போ அது பாட்டமில் வந்து கொஞ்சம் டர்ட்டியாகவே ஆகிடுச்சு. ஏன்னா நான் அதை 2-3 days போட்டதுனால கொஞ்சம் டர்ட்டியாகவே ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து அது ஃபிட்டிங் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போய் ரிட்டர்ன் பண்ணப்போ அது அக்செப்டட், அதை வாங்கிட்டாங்க அவங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன், வேறு ஷூ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த வகையில் வந்து அமெரிக்கா வந்து பாராட்டதான் வேணும். ஏன்னா நம்ம ஊரில் நம்ம செய்ய முடியாது இல்லையா, நம்ம ஒரு எதாவது வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு டேர்ட்டி ஆன அப்புறம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னா வாங்க மாட்டாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டீங்க அதை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், நீங்கள் தான் வச்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து அவங்க வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் கூட நடந்தது. என்னென்னா, நாங்கள் வந்து பீட்சா வந்து ஆர்டர் பண்ணோம், வீட்டுக்கு ஹோம் டெலிவரி வந்து அவங்க ஃபோனில் தான் நம்ம வந்து ஆர்டர் கொடுத்தோம். அப்போ அவங்க வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ஸ்பைசி வந்து மீடியம் ஸ்பைசி வேணுமா இல்லாட்டா மைல்டாக வேணுமா அந்த மாதிரி கேட்பாங்க அவங்க. அப்போ நாங்கள் வந்து மீடியம் ஸ்பைசி தான் சொன்னோம். பட் டெலிவரி ஆனது பார்த்திங்கன்னா காரம் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்துட்டு அதே மாதிரி தான் கால் பண்ணிட்டு சொன்னோம், இந்த மாதிரி ரொம்ப காரமாக இருக்குது, மீடியம் ஸ்பைஸ் தான் நாங்கள் சொன்னோம், என்ன நீங்கள் இவ்வளோ காரமாக கொடுத்துருக்கீங்க, குழந்தை சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு நாங்கள் சொன்னப்போ அவங்க என்ன பண்ணாங்க, சாரி சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணும்போது நாங்கள் வந்து நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ண அந்த பீட்சா வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அமெரிக்காவில் வந்து இது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். கஸ்டமர் சர்வீஸ் வந்து இங்கே நல்லாயிருக்கும், கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளோட மணியை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கான மரியாதை வந்து அவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதில் நம்மளுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதில் ஒரு குறை இருக்குது அவங்களோட சர்வீஸில் அப்படின்னும் நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்க, சாரி கேட்பாங்க. இது வந்து நல்ல விஷயந்தான் இல்லையா, இந்த மாதிரி பண்ணுறது. ஏன்னா நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் காசு சம்பாதிக்கிறோம், அதை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்மளோட தேவைக்காக அந்த காசை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னும்போது அதில் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், திருப்தி இருக்கணும். ஓகே, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச இந்த காசை வந்து நம்ம ஒரு
நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம வந்து அதை வருத்தப்படுற மாதிரி நம்ம மனசை வந்து இது பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அவங்க அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுறாங்க அப்படின்னும் போது இது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை ரஞ்சிதா சைனிங் ஆஃப். பை பாய்.